மக்களே உஷாராக இருங்கள். தமிழகத்தில் அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பு. தமிழகத்தில் ஒரே நாளில் எத்தனை பேர் வந்து கொரோனாவில் பாதிக்கப்படுறாங்க, என்ன முக்கியமான கட்டுப்பாடு விதிக்கப்படுறாங்க இளமை. இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்த்தாலும் மறக்க மாஸ்க் இப்போ பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றி தற்போது முழு ஒடுங்கு பற்றி பல முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் நேற்று புதிதாக 2069 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 34,75,185 பேராக அதிகரித்துள்ளது. சென்னையில் மேலும் 909 பேரும், சென்னை தவிர்த்து பிற மாவட்டங்களில் 1,160 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் சென்னையில் மட்டும் 761,457 உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று கொரோனாவிலிருந்து 1,008 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இதனால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 34,26,065 உயர்ந்துள்ளது. தற்போது 11,094 பேர் கொரோனாவிலிருந்து சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகின்றனர். நேற்று ஒரே நாளில் 29,524 பேருக்கு கொரோனா மாதிரி பரிசோதனை செய்யப்பட்டதாகவும், இதுவரை மொத்தம் 6,59,66,829 கொரோனா மாதிரிகள் பரிசோதனைகள் செய்யப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் கொரோனாவிலிருந்து தற்போது மீண்டவர்கள் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டு வருவதாக சொல்லப்படுகின்றனர். தமிழ்நாட்டில் நேற்று உயிரிழப்பு ஏற்படவில்லை. இதனால் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 38,026 உள்ளது என்று தமிழக சுகாதாரத்துறை தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு கணிசமாக உயர்ந்து கொண்டு தான் வந்துட்டுருக்கு. முக்கியமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தற்போது புதிய கட்டுப்பாடு விதிக்கப்படுவதாக சொல்லப்பட்டு வந்துட்டுருக்காங்க. அதே போன்று இன்றைய நாட்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை கூட்டங்களை பேச போகிறதா இருக்காங்க. இந்த ஆலோசனை கூட்டங்களுக்கு பிறகு இரண்டாவது ஒழுங்கு அமல்படுத்தப்படுமா இல்லை புதிய கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படுமா எல்லாமே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் நம்மளோட சேனலில் அடுத்த வீடியோவில் பார்த்தலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.